சுடுகாட்டில் வந்து கொஞ்சம் புல்லாந்தரா கொஞ்சம் அந்த மாதிரி இந்த சவப்பட்டு இந்த புதைக்கும் போது வைப்பாங்க அந்த கல் அந்த கொஞ்சம் சிலுவை அப்புறம் சின்ன ஒரு ஸ்கேரியான பில்டிங் ஸ்பூக்கியான பில்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்ட மரம் இருக்கும், மேலே ஒரு நிலா இருக்கும், அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் நமக்கு வேணும் கரெக்டா. ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கிரேவியார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ஒரு ஓகேங்களா. இந்த தரையை வந்து கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கணும். அந்த ஏத்த இறக்கமா இருக்கிறதுக்கு வந்து நான் ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு இது. ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. என்ன எழுவதெல்லாம் இன்னைக்கு ஸ்லோவா இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எடிட் மோட்ல போய் எடிட் மோட்ல போதுக்கு டேப் சப் டிவைட் பண்ணி விட்டுருங்க. சப் டிவைட் பண்றது வந்து ரைட் கிளிக் பண்ணி சப் டிவைட் கொடுத்துங்க. ஏன் நம்பர் ஆஃப் இது வந்து ஒரு 25 வச்சு பார்ப்போமா, 25 இல்லை அதிகமா வேணும், 50 வச்சு பார்ப்போமா. ஓகே, 50க்குலாம் இல்லை, 65 வைப்போம். ஓகே, 65 வச்சாச்சு. ஸோ இப்போ நிறைய சப்டிவைட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, நாம இதில் வந்து ஒரு மாடிஃபையர் போடுவோம். டிஸ்பிளேஸ் மாடிஃபையர்னு ஒன்று இருக்கு, டிஸ்பிளேஸ் மாடிஃபையர் இருக்கு. ஸோ அந்த டிஸ்பிளேஸ் மாடிஃபையர் நியூ டெக்ஸ்சர் கொடுங்க. இருக்கிற இடத்துட்டு இது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து 0.1 வச்சுருங்க. வச்சுட்டு நியூ டெக்ஸ்டில் போங்க. இந்த இதை கிளிக் பண்ணி அந்த மாத்திரை மாதிரி கிளிக் பண்ணிட்டு இதில் போய் இமேஜஸ் ஆர் மூவியில் போய் க்ளவுட்ஸ்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகும். இல்லை ஷேட்ஸ் மூத்து கொடுத்துருங்க. இப்போ அந்த சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்களா, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தர வந்து எப்படி வேணுங்கிறத வந்து நீங்கள் சரிப்படுத்தி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தர வந்து இப்போ ஓகே, இந்த மாதிரி வேணும் எனக்கு, இது இந்த மாதிரி இருக்கட்டும் எனக்கு. இப்போ இந்த இது ஓகே இருக்குது எனக்கு, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, தர ரெடி ஆகிடுச்சு. என்னால் இவ்வளோ தரலாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் அந்த போகிறவங்களுக்கு ஷிஃப்டியை கொடுத்து லேண்ட்ஸ்கேப் ஒன்று இருக்கும், இது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி தரையெல்லாம் ரெடி பண்ணலாம். ஆனால் இது வந்து இந்த ஆடான நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் போய் எனேபிள் பண்ணிக்கங்க, அது நீங்கள் செஞ்சு பார்த்துங்க. இப்போ நம்ம அதுக்கு நம்ம டைம் இல்லை, ஸோ அதனால் நான் டியூட்டோரியலுக்கு போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு தர ரெடி ஆயிடுச்சு. தரைக்கு அப்புறம் வந்து என்ன இருக்கணும்னா, இந்த மெயினாக அந்த இது இருக்கணும், இந்த சிலுவை அப்புறம் இந்த கல் இதெல்லாம் இருக்கணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கலெக்ஷன் ரெடி பண்ணிக்கிறேன். இதில் வந்து கல்லுகள் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் எனக்கு தெரியலை, நான் அதனால் வந்து நான் அப்படி ரெடி பண்ணுங்க. இந்த பிளேனுக்கு பேர் வந்து தரை அப்படின்னு ரெடி பண்ணிக்கிறேன். இதை சேவ் இதை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ அந்த சிலுவை ஃபஸ்ட் ரெடி பண்ணுவோம். சிலுவை ரெடி பண்ணுறது ஈஸி தான், அது அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்று கிடையாது. ஒரு கியூப்ல இருந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் நாம. எக்ஸ்ட்ரூடு எக்ஸ்ட்ரூடு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூடு ஒன்று ஜாஸ்தியா 0.01 ரொம்ப கம்மி. ஜி எக்ஸ் 0.05 இல்லை அதுவும் கம்மி. ஜி எக்ஸ் 0.1 ஓகே. இப்போ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இல்லை இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா வச்சிங்களா, நடுவில் ஒரு கண்ட்ரோலாக கூட லூப் கட் போட்டு விடுங்க. லூப் கட் போட்டு விட்டு இதை தூக்கிடுங்க. தூக்கிட்டு வழக்கம் போல் தான் நம்ம மிரர் கமாண்ட் போட்டுருவோம்.
ரெக்கார்ட் ஆகுதுல்ல ஆகட்டும் 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 ஸோ மிரர் கமெண்ட் போட்டு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ நம்ம தாராளமாக நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிக்கிறேன் எப்படி ஸோ ஒரு சிலுவை ரெடி ஆகிடுச்சு நான் அந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ அப்ளை ஓகே அப்ளை கொடுக்க வேணாம் இதை வந்து சிங்கிள் இதாக ஆக்கிடுறேன் அது எப்படி ஆக்கணும்னா சிங்கிள் மெஷாக எப்படி ஆக்கணும்னா இந்த இதை டிசால்வ் எட்ஜஸ் கொடுங்க எக்ஸ் கொடுத்து டிசால்வ் எட்ஜஸ் ஓகே இப்போ இதையெல்லாம் செலக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ இது கட் பண்ணியாச்சு இது கட் பண்ணியாச்சு ஆனால் அந்த ஒரு பகுதியை மட்டும் நான் கட் பண்ண வேண்டாம் ஓகே ஸோ இப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுத்து மார்க்ஸையும் கொடுத்துட்றேன் கொடுத்து நம்ம யூவி எடிட்டிங்கில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா அன்ராப் ஓகே இந்த இடத்துல சரியாக யூவி எடிட் ஆகலை அதுக்கு என்ன காரணம்னா இந்த இடத்துல வந்து ஒரு கட்டு ஏற்படுத்தி விடணும் ஓகே இந்த இடத்த நான் மறந்துட்டேன் ஓகே ஆ இப்போ சரியா சரியாயிடுச்சு ஃபைன் இப்போ என்ன பண்ணால் நம்ம வந்து இதை இதுக்கு போயிடலாம் போயிட்டு இதுக்கு வந்து சிலுவை ஒன்றுன்னு கொடுத்துருவோம் சிலுவைக்கல் ஒன் இது ஒரு சிலுவை கல் இதெல்லாம் நம்ம அந்த பக்கம் ஓரமாக தூக்கி வச்சிடலாம் நான் இப்போ இப்போ வைக்க வேணாம் அப்புறம் வச்சுக்கலாம் முக்கியமான விஷயம் இதோட இந்த புள்ளி இருக்குல்ல ஆரிஜின் பாயிண்ட் வந்து கீழே இருக்கும் அப்ளை கொடுத்துடலாம் மிரர் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிலுவை இந்த வட்டமா இருக்குல்ல இந்த வட்ட வட்டமா இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு சிலுவை இதுவும் ஈஸியா பண்ணிடலாம் அதுவும் அதே மாதிரி தான் பண்ணணும் எப்படின்னா ஒரு கல் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கியூபு சின்னதாக்கிடுறேன் நல்ல சின்னதாக பண்ண நம்ம சின்னதாக தான் பண்ணுறோம் எடிட் மோடுக்கு போய் கண்ட்ரோலர் கொடுத்து இதை ஃபேஸஸ் கொடுக்க இது பண்ணிடலாம் இப்போ இதுக்கு மிரர் போடுவோம் கிளிப்பிங் எனேபிள் பண்ணி வச்சுக்கோம் ஸ்கேல் ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோம் அது எப்படி இருக்கு ஓகே புரிஞ்சிடுச்சு இப்படி ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன் திருப்பி இப்படி கொண்டு வந்துக்கிறேன் எப்படி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்படி கொண்டு வரும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஓகே இந்த இதை இப்படி வரக்கூடாது சாரி இது கரெக்டு தான் இப்படி வரணும் இது அன்பு பண்ணிடுறேன் இது இப்படி வரவே தேவையில்லை இது ரவுண்டா வரணும் இங்க ரவுண்டா வரணும் ஸோ அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்துட்டு இதை இப்படி கொண்டு வர்றோம் இதில் இந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக இது பண்ணணும்னா இதை ஓன் இதுபடி நம்ம பண்ணிக்கலாம்
ओके तो इप्पे ना बनाना ना इंदर इधर कैसे लेट पड़ने का देख जी इंदे एजी इधर ना सेट पन्टे कंट्रोल बी कुड़ते लाइट आउट कोण अंदे आउट रोटेट पनी बो रोटेट पनी में ना उनकी इंदा माधुरी और इधर कटचन तो इप्पे इधर वंदे ना सेलेक्ट चलो आंगदा ज़ूम मना बोध यहाँ डी मारे इधर ना क्या ना बनाना ना एन कुड़ते व्यूवल போயி இந்த கிளிப் ஸ்டார்ட் 0.001 கொடுத்துருங்க ரொம்ப லோவா வைங்க இத ரொம்ப அதிகமா வைங்க வச்சீங்கனா நீங்க ஜூம் பண்ணும் போது அந்த மறையாது இப்ப மறையாது ஓகே சோ இப்போ என்ன பண்ணனும்னா இது ஒரே மெய்தா ஆக்கணும் அதனால இத எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டிசால்வ் எட்ஜஸ் அதே மாதிரி இத எல்லாத்தையும் செலக்ட் பண்றேன் dissolve edges இத dissolve edges கொடுத்துடாதீங்க சரிங்களா ஏனா அது வந்து இந்த வளைவே இந்த இது மூலமா தான் வருது அதனால அத கொடுத்துடாதீங்க சோ இப்போ நம்ம வந்து இதுக்கு UV அண்டரா பண்ணிரவும் ஈஸி தான் டக்னு alt புடி செலக்ட் பண்ணுங்க alt புடி செலக்ட் பண்ணுங்க control e கொடுத்து mark stream கொடுங்க ஓகே நெக்ஸ்ட் இதுல இந்த ஒரு edge மட்டும் நாம क्लियर सीन கொடுத்துறோம் மார்க்ஸ் அண்டராப் கொடுங்க இப்போ இன்னது இது எங்கயோ தப்பு நடக்குது புரிஞ்சு போச்சு நாம என்ன பண்ணலாம்னா இத அந்த இத வந்து கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நாம கொடுப்போம் फेसेस ये डिलीट करके सिंगल मेश आके रहा है एफ அதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் ஃபேஸ் ரிமூவ் பண்ணிறேன் எஃப் மேல ரெண்டையும் ரிமூவ் பண்ணிறேன் ओके इप्पो प्रॉब्लम वरता है ना இந்த இடத்துல நம்ம மார்க் ஸ்ட்ரீம் போடல அதனால प्रॉब्लम வரும் இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு கட் மட்டும் போட்டு விட்டுறோம் இங்க கட்டிங்க போடவேனா அடியில போறோம் मार्क सीम है इधर अंदर स्ट्रेचिंग एनेबल करने वाली चीज़ टा कौन सा यूज़फुल आ रहा है आई क्रैश आया था हाँ उन्हें ला क्रैश आया था यार उन्हें ला रिकॉर्ड बनता इप्पो मैं मरुभूमि इंदर पुल्ली वंदे कीलर का मारी पाते करना ஓகேங்களா ஃபைன் இப்போ நமக்கு மறுபடியும் 100 சிலுவை ரெடி ஆயிருச்சு இந்த சிலுவையும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் இப்படி இது வந்து சிலுவை கல்லு 2 அப்படினு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கல்லு வேணும் இந்த மாதிரி ஒரு கல்லு இந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி கல்லு இது மாதிரி ஒரு கல்லு ஒன்னு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி கல்லு ரெடி பண்றதுக்கு வந்து सिलेंडर அதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் செட் பண்ணுங்க இது வேற மறந்து மறந்து குளைக்கிறேன் எஃப் இது ஆல்ட் புடிச்சு செட் பண்ணிட்டு எஃப்
ஃப்ரை பண்ணி இது ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃபைன் நாம இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணனும்னா டெக்ஸ்சர் கொடுத்துறலாம் நாம ஏன்னா இதெல்லாம் டெக்ஸ்சர் கொடுத்தா தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நாம போக முடியும் ஓகே அதனால தான் சொன்னா டெக்ஸ்சர் நாம கொடுத்துருவோம் இதுக்கு அல்ட் இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வாங்க அல்ட் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் கொடு எஸ்கேப் கொடுத்துருங்க எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணுங்க மறுபடியும் அல்ட் இ கொடுத்து அப்படி லைட்டா உள்ள தள்ளிக்கங்க அவ்வளவுதான் இப்போ இந்த கிரேவ் கல் ரெடி ஆயிடுச்சு சோ இப்போ என்ன பண்ணலாம் நாம இதுக்கு வந்து நம்ம யூவி அன்ட்ராப் பண்ண போறோம் சோ இதுக்கு யூவி அன்ட்ராப் நீங்க பண்ணிக்கங்க ஏன்னா நான் வந்து இன்னும் டியூட்டோரியல் காக நான் ஃபாஸ்டா போக போறேன் சோ நெக்ஸ்ட் யூவி அன்ட்ராப் வந்து நான் இத வந்து ஃபாஸ்டா கொண்டு போயிரறேன் அப்படி ஓகே இந்த கல்ல எல்லாம் நான் ரெடி ரெடி பண்ணிருக்கேன் இந்த பாருங்க சிலுவை அப்புறம் இந்த அதுக்கு டாம் ஸ்டோன் அது பாரு கலர் இந்த கல்லு பேர் வந்து டாம் ஸ்டோன் இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்சர் ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க இதுல இந்த பாறை இந்த கல்லு மாதிரி டெக்ஸ்சர் நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் சோ இந்த டெக்ஸ்சர் எப்படி ரெடி பண்றேன் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன் உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த சிலுவையை வச்சு நான் சொல்லி தரேன் சோ அந்த ரெண்டு சிலுவைக்கும் நான் ஒரே டெக்ஸ்சர் போட போறேன் இந்த ரெண்டு கல்லுக்கும் நான் ஒரே மாதிரி டெக்ஸ்சர் போடலான்னு இருக்கேன் ஓகே சோ ஒரு சிலுவைக்கு நான் சொல்லி தரேன் மிச்சத்துக்கு வந்து நீங்க பாத்துக்கணும் நான் புது டெக்ஸ்சர் ஒன்னு ரெடி பண்றேன் இங்க இது வந்து சிலுவை அப்படினு போடுறேன் ஓகே ஷேடிங் மெட்டீரியல் போங்க போட்டிங்களா நான் இந்த இதெல்லாம் நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சறேன் இப்போ பாருங்க இவ்வளவு நோட் போட்டுறேன் சோ நான் வந்து இவ்வளவு நோட் நான் போட்டு வச்சிருக்கேன் ஓகே சோ இதே மாதிரி நான் அங்கேயும் போட போறேன் இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க இதல வந்து இமேஜ் டெக்ஸ்சர் வந்து அப்புறம் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் னு இருக்கும் அதை எடுங்க அதுக்கு அப்புறம் டெக்ஸ்சர் கோஆர்டினேட்க்கு அப்புறம் மேப்பிங் ஓகே இப்போ இதல வந்து UV இது இங்க இது இங்க இது இங்க என்ன சோ சாதாரணமா நாம என்ன பண்ணனும் ஒரு சிலுவைக்கு ஒரு டெக்ஸ்சர் போடுறோம்ல அந்த டெக்ஸ்சர் எப்படி போடுறோம்னா அந்த ஸ்டோன் டெக்ஸ்சர் வந்து நெட்ல கிடைக்கும் அந்த ஸ்டோனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க சோ இப்போ அந்த ஸ்டோனை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க இதல சர்ஃபேஸ்ல போட்டு விடுங்க இப்போ உங்களுக்கு ஸ்டோன் கிடைச்சிடுச்சு ஸ்டோன் அந்த சிலுவை வந்து ஸ்டோன் மாதிரியே இருக்கு அன்ராப்லாம் பண்ணிட்டா ப்ராப்பர் ஆட்டு சோ இப்போ ஸ்டோன் மாதிரியே இருக்கு கல்லு மாதிரியே ஆனா வெறும் கல் மட்டும் பார்த்தா வெறும் இந்த பாசி புடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணனும்னா மிக்ஸ் RGB எடுத்துங்க மிக்ஸ் RGBங்கிறது வந்து ரெண்டு கலரையோ இல்ல ரெண்டு ஷேடரையோ ரெண்டு டெக்ஸ்சரையோ மிக்ஸ் பண்ணனும் சோ ஒரு இப்போ இந்த கல்லு மாதிரி நமக்கு டெக்ஸ்சர் கிடைச்சிச்சு பட் கல்லு வந்து நமக்கு இதா இருக்கணும் தான் நான் சோ நான் என்ன பண்றேன்னா இதுல இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்களா சோ ஒரு நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அந்த நாய்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு கலர் ஷேடர் சோ அதே தான் இதுலயும் பண்ண போறேன் சோ நான் ஒரு நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு கலர் ரேம்ப் எடுக்கிறேன் சோ நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் கலர் ரேம்ப் இந்த கலர் ரேம்ப்ல வந்து ரெண்டு கலர் எடுக்கிறேன் ஒண்ணு வந்து இந்த கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கிரீன் அது இந்த பச்சை கலர் பாசி பிடிக்கும்னு அந்த மாதிரி கலரு இன்னொரு வந்து ப்ரௌன் இந்த தூசி மாதிரி கலரு ஓகே சோ இது மாதிரி கலர் எடுத்துக்கறேன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த கலர் இது வந்து நான் இந்த கலர் எடுத்து இதல குடுக்குறேன் இதல குடுத்துட்டு அப்புறம் இதுல வந்து இத குடுக்குறேன் குடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் பட் நமக்கு கரெக்ட்டான இது வேணும்னா என்ன பண்ணனும்னா இன்னொரு ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுங்க நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுத்து இன்னொரு ஒரு கலர் ரேம்ப் எடுங்க கவனமா கவனிக்கணும் டியூட்டோரியல கவனமா பாருங்க இந்த FSC இதல குடுத்துருங்க சோ எஃப்ஏசியை நம்ம கண்ட்ரோல் பண்ண போறதுனால எஃப்ஏசிக்கு கொடுத்துருவோம் இதுல இப்ப என்ன பண்ணுங்கன்னா உங்களோட இந்த இது அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படியே இது அட்ஜஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த இது இதையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க இந்த கலரை சோ இந்த இதுலயும் வந்து ஒரு 15 வைப்போம் சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லுக்கு மேல பாசி படிஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு இதுல ஓகே சோ இதுல ரஃப்னஸ் வந்து ரெண்டு வச்சிருங்க ஏன்னா ரஃப்னஸ் இருக்க கூடாது இதுல கரெக்டா ஏன்னா இது வந்து பாறை பாறையில வந்து ரஃப்னஸ் இருக்காது
இதுல நீங்க இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா கூட நீங்க போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவா இதுல வந்து மிக்ஸ் எடமும் நான் ஆட் பண்ணிட்டு இன்னொன்னு ஆட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெண்டையும் ஷிஃப்ட்டி கூட காப்பி பண்றேன் இதுல வந்து நான் வந்து only இது மட்டும் வைக்கிறேன் இந்த ரெண்டு மட்டும் கலர் வைக்கிறேன் கலர் வச்சிட்டு சோ நான் இதுல இந்த கலர் எடுத்து இதுல குடுக்குறேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு பழைய காலத்து டேமேஜ் ஆன சிலுவ மாதிரி இருக்கும் இந்த இப்போ இதே இத இங்க இன்னொரு ரெண்டு இது காப்பி பண்ணி வைக்கிறேன் காப்பி பண்ணிட்டு இந்த கலர் வேல்யூ கொண்டு எடுத்து இந்த எஃப்ஏசி ல குடுக்குறேன் சோ இத கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் இதல என்ன பண்றேன்னா அந்த இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் 12 வச்சிரேன் வச்சிட்டு டீடைல்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திறேன் அப்புறம் இந்த இதுல வேல்யூ வந்து ஒரு 20 வைக்கலாமா 20 ஓவரா இருக்கு இதலயே 12 ஏ வச்சிரலாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இத நம்ம நமக்கு தேவையான மாதிரி நாம சரிபடுத்திக்கலாம் இத சரிபடுத்தியாச்சா ஃபைன் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த இதல மிக்ஸ்க்கு பதிலா மல்டிப்ளை வச்சு பார்க்கலாம் ரெண்டுலயும் சோ அது ரெண்டு வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும் உங்களோட டெக்ஸ்சர் ரெண்டையும் மல்டிப்ளை அது ப்ளெண்ட் பண்றது வந்து மல்டிப்ளை மல்டிப்ளிகேஷன் ப்ளெண்ட பண்ணி வைக்கும் ஓகே சோ இப்போ வந்து நாம இத வந்து மிக்ஸ் மல்டிப்ளை ஓவரா இருக்கு கொஞ்சம் சோ இதல இதல மிக்ஸ் வச்சிரலாம் ஓகே இதுல வந்து இப்போ பரவாயில்லை கரெக்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இதுல என்ன மிக்ஸ் ஏ வச்சிரோம் சோ கலர் வந்து ஓவர் டார்க்கா இருக்கு சோ அப்படி ஆக கூடாது நமக்கு கொஞ்சம் பார்க்கிறது கொஞ்சம் லுக்கா இருக்கும் ஓகே ஃபைன் இப்போ சரியாயிடுச்சு அடுத்து வந்து கொஞ்சம் ஒரு பம்ப் மேப் ரெடி பண்ணுங்க நம்ம ஒரு ஏத்தையா இருக்கு அந்த பம்ப் இருக்கணும்ல சோ அந்த பம்ப் எடுத்துக்கங்க இப்படி இந்த பம்ப் எடுத்து இத போட்டு விட்டுருங்க இன்னொரு ஒரு நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுங்க நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் போங்க இந்த நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பம்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கலர் ராம்ப் எடுத்துக்கங்க கலர் ராம்ப் எடுத்துக்கங்க சோ கலர் ராம்ப் எடுத்துக்கிட்டோம் இந்த கலர் ராம்ப்ல இருந்து இங்க வந்து உள்ள கால்ல போடுறோம் சோ இந்த நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளோட இத கண்ட்ரோல் பண்றதுக்கு பம்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு சோ இப்போ வரைக்கும் ஒரு பம்ப் வந்து ஒரு 0.75 வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இந்த இந்த கலரை எடுத்து இந்த ஹைட் மேப்ல கொடுத்துருவோம் பாத்தீங்களா சாதாரணமா சிம்பிளா தொடங்கினா இப்ப எவ்வளவு நோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க சோ இதே நான் மெட்டீரியல் தான் வந்து நான் அந்த சிலுவைக்கு கொடுக்க போறேன் சோ பம்ப் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்படி ஓகே இப்போ பம்ப் இங்க அத இந்த இத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்படி இந்த இதல வந்து டீடைல்ஸ் வந்து ஒரு 25 கொடுக்கலாம் இப்போ 25 கொடுத்துறோம் இந்த இந்த இதல வந்து உங்களோட டெக்ஸ்சர் கோஆர்டினேட் இருக்குல அதுல இருந்து ஜெனரேட்டர்ல எடுத்து போடலாம் இத கமான் ஓ ஸ்லோவாயிச்சா ஓகே இப்போ இந்த பம்ப் போட்டாச்சு இப்போ இதே நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி எடுத்து இன்னொன்னு போட்டு விடுறோம் இங்க அந்த நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் போட்டது மட்டும் இல்லாம அந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா அந்த 25ங்கிறது அத வந்து இன்னும் கொஞ்சம் ಜಾஸ்தி படுத்திருங்க நீங்க அத ஓகே இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இந்த சிலுவை ரெடி ஆயிடுச்சுல சோ இதே இதுக்கு இந்த சிலுவையே நான் வந்து அந்த சிலுவை மெட்டீரியல் நான் இதுக்கு இதுக்கு வந்து நான் கொடுத்துறேன் ஓகேங்களா ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் இந்த இது இருக்கு இதுக்கு நான் வந்து இதே இந்த இதோட மெட்டீரியல் நான் இதுக்கு கொடுக்கறேன் அது நீங்க உங்க உங்க விருப்பம் அது எப்பனா நீங்க பாத்துக்கலாம் ஐயோ ஸ்லோ ஆயிடுச்சா கமான் ஓகே இப்போ கல் சில்வர் கல்லாம் ரெடி ஆயிடுச்சு டாம் ஸ்டோன்ஸ்லாம் இதுக்கு நீங்க டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணனாலும் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இதுல செஞ்சு காட்டுறேன் இந்த மூணையும் ஹைட் பண்ணிடுறேன் நான் இந்த இதை எடுத்துறேன் இதை எடுத்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் போறேன் டெக்ஸ்சர் பெயிண்ட்ல போய் நாம டிஃபால்ட்டா நம்ம டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்றதா நீங்க பாத்துருப்பீங்க எங்க அத
டெக்ஸ்சர் நியூ டெக்ஸ்சர் போங்க அப்படி இதல வாங்க இமேஜ் ஆர் மூவில கொஞ்சம் டெக்ஸ்சர் எங்க இருக்கு டெக்ஸ்சர் டெக்ஸ்சர் எங்க இருக்கு இந்த டெக்ஸ்சர் எடுக்கறேன் இந்த பாசி புடிச்ச மாதிரி டெக்ஸ்சர் சோ நான் இத எடுத்து இங்க கொண்டு வந்துட்டு இதெல்லாம் சிங்கிள் இமேஜ்க்கு பதிலாட்டு ஸ்டென்ஸ் இமேஜ் ஓகே இந்த இதல போறோம் இதல போய் சிங்கிள் இமேஜ் ன்னு இருக்கும் அதுக்கு பதிலாட்டு ஓகே இப்போ சில்வர் அந்த டாம் ஸ்டோன்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து தர அந்த தர ரெடி பண்ணணும் நம்ம தர ஆல்ரெடி நான் செஞ்சிருக்கேன் இதுக்கு டெக்ஸ்சர் மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு கரெக்டா ஸோ டெக்ஸ்சர் கொடுக்கறது வந்து அதே இதில் போகலாம் ஷேடிங்கு நியூ மெட்டீரியல் இதில் வந்து கிரவுண்டு ஸோ கிரவுண்டு முழுக்க முழுக்க இமேஜ் தான் கொடுக்க போகிறோம் இதை நம்ம அதுக்கு மாதிரி அண்ட்ராப் யூவி அண்ட்ராப் பண்ணிக்கிறேன் டாப் லெவலில் வந்து ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துட்டு நம்ம யூவி எடிட்டிங்கில் வந்து அதை அந்த ப்ரொஜெக்ஷனை பெருசுபடுத்துகிறேன் இப்படி ஓகே ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்குது அந்த டெக்ஸ்சர் கிரவுண்ட் டெக்ஸ்சர் இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதில் இதில் போவோம் எங்கே 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 கிரவுண்டு 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 டெக்ஸ்டர்ஸு ஹெச்டிஆர் டெக்ஸ்டர்ஸ் இல்லை இதில் பிளண்டரு டெக்ஸ்டர்ஸு கிரவுண்டு 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 இந்த இது கொடுக்குறேன் கிரவுண்டு நார்மலு நார்மலு டெக்ஸ்டர்ஸு கிரவுண்டு ரஃப்னஸ்ஸு மெயினாக நமக்கு இந்த மூணு தான் தேவை ஸோ ரஃப்னஸ்ஸை நான் வந்து ரஃப்னஸ்ஸு கொடுத்துட்றேன் ரஃப்னஸ்ஸை ரஃப்னஸ்ஸு கொடுத்துட்றேன் ஸோ இந்த இதை வந்து ஒரு பம்ப் மூலம் ஒரு நார்மல் மேப் ஒன்று போட்டுட்டு இந்த நார்மல் மேப் போட்டுட்டு அந்த நார்மல் மேப்லேயே நான் வந்து இதை கொடுத்துட்றேன் இப்படி நார்மல் மேப்லேயே நான் இதை கொடுத்துறேன் இதில் வந்து யூவி செலக்ட் பண்ணிடுங்க எங்கே அந்த யூவியை யூவி செலக்ட் பண்ணிடுறேன் மேப்பிங் போட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணால் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் போடுவோம் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் போட்டுட்டு மேப்பிங் போடுவோம் மேப்பிங் போடுவோம் மேப்பிங் போட்டுட்டு அதில் யூவி எடுத்துட்டு கனெக்ட் பண்ணுங்க இதில் இது எல்லாத்துமே வந்து சேம் இதாக கொடுக்கணும் சேம் இதில் கொடுக்கணும் எல்லாத்தையும் மேப்பிங்கில் கொடுங்க ஒன்று மேப்பிங் மாறினா கூட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்காது ஸோ என்ன பண்ணலாம்னா இதை ஸ்கேல் வந்து மூணு வச்சிடும் எல்லா இதுக்கும் ஓகே ஸோ இதில் வந்து இன்னொன்று ஒன்று இருக்கு என்னன்னா இப்போ இதில் உங்களுக்கு கிராக்டு சாயில் வேணும்னா அதுக்கு நான் ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி தரேன் நீங்கள் வந்து ஓரோ நாய் டெக்ஸ்டர்னு ஒன்று இருக்கும் அதை எடுங்க ஓரோ நாய் டெக்ஸ்டர் அதை எடுங்க ஓரோ நாய் டெக்ஸ்டர் எடுத்துட்டு வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து ஓரோ நாய் டெக்ஸ்டர் பம்புக்கு நம்ம கொடுக்க போகிறோம் பம்ப் மாதிரி ஸோ அது எப்படி கொடுக்கணும்னா ஓரோ நாய் டெக்ஸ்டர் எடுத்துட்டு ஒரு பம்ப் மேப் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு கலர் மேப் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து டிஸ்டன்ஸ் டு எட்ஜ் கொடுத்துக்காங்க 3D இதில் அந்த டிஸ்டன்ஸை இதில் கொடுத்துட்டு இந்த இதை கலரை இதில் கொடுங்க கொடுத்துட்டு இதை நார்மலை எடுத்து இந்த நார்மல் இதில் வரட்டும் இந்த இது இது வந்து இந்த நார்மல் வந்து இந்த புங்க போடணும் இந்த நார்மல் வந்து இங்கிட்டு போடணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் நம்ம இந்த இதோட ஸ்கேலிங்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் நாம ஸோ அந்த ஸ்கேலிங்கை வந்து 15 வைப்போம் 15 கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு 55 வச்சிருவோம் அடச்சா 55 வைங்க இப்படி ஓகே இப்போ இந்த கலர் ரேம்ப வந்து நம்ம என்ன பண்ணோம் கலர் ரேம்ப வச்சு நாம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இப்படியே Yeah.
கலர் நாம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நாம வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம்னா இதை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாம சரிபடுத்தலாம். நடுவுல வந்து ஒரு சின்ன பல்ல மாதிரி தோண்ட போறோம். அது எதுக்குன்னா வந்து இந்த தண்ணி கட்டி கிடக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணா ஸ்கல்ப்டிங் வந்துட்டு ஸ்கல்ப்டிங் மூலமா அதை பண்ணலாம். ஸ்கல்ப்டிங் வந்து பள்ளத்தை நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்கல்ப்டிங் பண்ணதுக்கு முன்னாடி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் போது நம்ம அப்ளை கொடுத்துக்குவோம். ஓகே, ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் ஒர்க் ஏதாவது மாடிஃபை இருந்தால் ஸ்கல்ப்டிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வராது. அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஓ எக்ஸ் இது இருக்கும் இதே எக்ஸ் ரிமூவ் மிரரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோலை பிடிச்சிட்டு அப்படி பள்ளம் ஒன்று ரெடி பண்ணுங்க. பள்ளம் தண்ணி தேங்கி கட்டிருக்க மாதிரி நாம பண்ண போறோம். நமக்கு பள்ளம் கீழே ரெடியா இருக்கு தெரியுது. தண்ணி வந்து பின்னாடி பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எடிட் மோடுக்கு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அதோட இதை பார்க்கலாம் மிஷ்ஷை. ஸோ இதுல வந்து அங்கங்க நீங்க வந்து இந்த சிலுவையை வந்து நீங்க நட்ட போறீங்க. அது எப்படி நட்டோம்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல இப்படி அங்கங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்க வந்து நமக்கு வந்து ஒரு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பில்டிங் ஒன்று வரும், சின்ன ஒரு வீடு மாதிரி ஒரு ஹாண்டடான ஒரு பில்டிங்கு. ஸோ அந்த ஏரியாலாம் விட்டு மிச்ச ஏரியாலாம் அங்கங்க அப்படி சும்மா பண்ணி விடுங்க. உங்களோட சிலுவை இருக்கு பாத்தீங்களா, சிலுவை கற்கள் அந்த நாலு சிலுவை கற்களையும் வந்து கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு இடத்துல சும்மா அப்படி தள்ளி வச்சிருங்க. இப்ப அந்த நாளையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து டாம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஒரு ஒரு கலெக்ஷனா ரெடி பண்ணிருங்க. ஓகே, இப்ப அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்குவோம் அதை. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட இதுக்கு வாங்க, உங்களோட ஹேர் சிமுலேஷனுக்கு வாங்க. சிமுலேஷனுக்கு வந்துட்டு நியூ ஹேர் கொடுங்க. இதுல வந்து ஒரு கலரை வந்து ஒரு 47 கலரை கொடுப்போம். 47 கலரை அட்வான்ஸ்டு போங்க. அட்வான்ஸ்டு போய் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டர்ல ஆஸ் யூஸ்வல் ஆப்ஜெக்ட் சாரி கலெக்ஷன்ஸ் போங்க. கலெக்ஷன்ஸ்ல எந்த கலெக்ஷன் டாம் ஸ்டோன்ஸ் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கலரை வந்து இருக்குது தெரியும். பட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தேவையில்லைல்ல. ஸோ ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெர்டெக்ஸ் குரூப்ல போய் கல்லறைகளை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அங்கிட்டு மட்டும் இருக்கும் அது. ஓகே, இதில் இப்போ ரொட்டேஷனில் வந்து குளோபல் ஜி கொடுத்துருவோம். என்ன ஆச்சு, ஏன் அப்படி இப்போ மல்லாக படுத்த மாதிரி இருக்கு, ஏன் அப்படி மல்லாக படுத்த மாதிரி இருக்கு எல்லா இதுவும். ஓகே, அதை நம்ம செக் பண்ணணும். அதை நம்ம எப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மாடிஃபையர்லாம் இல்லைல்ல ஹைட்டு. அப்புறம் அப்படி படுத்து கிடக்குது எல்லாமே. ஏன் படுத்த மாதிரி இருக்கு, குளோபல் ஒய் கொடுப்போம். குளோபல் ஒய் கொடுத்துட்டு இது என்ன பண்ணலாம்னா இப்போ கொஞ்சம் ரேண்டமைஸ் பண்ணுவோம். அப்படி ரேண்டமைஸ்
ரேண்டமைஸ் பண்ணுவோம் கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் லைட்டா இது பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரையோட இதெல்லாம் இருக்கும் நான் கேமராவை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க ஒரு இடத்துல ஓகே கேமராவை செட் பண்ணியாச்சு இப்போ பார்க்கலாமா இத ஓகே இப்ப நான் மரம் வச்சிட்டேன் அது ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு ஏன்னா இப்பவே ஃபேஸஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 46,000 ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு நம்ம அந்த ஃபேஸ் கவுண்டை வந்து கம்மி பண்ணலாம் நம்ம அது நான் பின்னாடி பண்ணுறேன் இதை இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு என்விரான்மெண்ட் நம்ம செட் பண்ணிடுவோம் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷேடர் மாதிரி இருக்கும் மெயினாக ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு HDRI மேப் இருக்குது அதை நான் போட்டு விடுறேன் ஓகே இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஒரு என்விரான்மெண்ட் மேப் செட் பண்ணிட்டேன் அந்த என்விரான்மெண்ட் மேப் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான என்விரான்மெண்ட் மேப்பு அதனால வந்து இப்போ இருட்டான மாதிரி தான் நல்லா இருக்கும் அதனால தான் வந்து ஒரு 1-1.5 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னா அந்த ஒரு கிரேவியார்டில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா புல்லாந்தரம் இருக்கும் அப்புறம் இந்த மரம் இந்த மரத்தை தரிச்சம் நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன் காரணம் என்னன்னா அது வந்து இப்போ அது இருந்தால் ஓவர் இதாகுது நிறைய ஃபேஸ் கவுண்ட் வருது அதனால நான் அதை கட் பண்ணி இப்போ டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன் லேட்டர் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ அந்த அந்த வீடு செய்யணும் அந்த பம்ப் மேப்பை வந்து நான் கொஞ்சம் இதில் சரிப்படுத்தி வச்சுக்கிறேன் இதில் செலக்ட் பண்ணிட்டு இதில் பம்ப் ஆப்ஜெக்ட்டு இதுல பம்ப் மேப் 0.5 வைப்போம் ஓகே 0.5 இருக்கட்டும் இது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு நெக்ஸ்ட் அந்த தண்ணி செய்யணும் தெரியுமா அந்த தண்ணி எப்படி செய்யணும் அது ரொம்ப சிம்பிள் தாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த தண்ணி செய்யறது சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பள்ளம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் வந்து நான் என்ன பண்ண நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு புது பிளேன் ஒன்று வைங்க அந்த பள்ளத்துக்குள்ள இறக்குங்க அந்த பிளேனை ஸோ தண்ணி மாதிரி இது ஓகே பாதி கீழையும் மீதி மேலையும் தெரியும் இதுக்கு பேர் வந்து நான் வந்து வாட்டர் அப்படின்னு வச்சிடறேன் ஓகே இப்போ இதுக்கு நம்ம என்ன ஷேடிங் கொடுக்கலாம்னா ஷேட் எடிட்டர்ல வந்து நியூ ஷேடர் போங்க நியூ ஷேடர் போய் ரஃப்னஸ்ஸை நல்லா குறைச்சிருங்க ஜீரோ ஆக்கிருங்க ஓகேங்களா அப்புறம் அதே மாதிரி இந்த இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அது ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும் நமக்கு நெக்ஸ்ட்டு இதில் அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து 1 வச்சுருவோம் ஸோ 1 வச்சுன்னா நமக்கு தண்ணி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பட் தண்ணியில் வந்து சலசலப்பு இருக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் போடுங்க ஓகே ரெக்கார்டிங் ஆகுது நான் பாட்டு ரெக்கார்டிங் பண்ணாமல் சில சமயம் பேசிட்டு இருந்தேன் ஆனால் அப்போ என் மாதிரி அதெல்லாம் நடந்துருக்கு ஓகே அது கஷ்டம் சரி இப்போ இந்த இதில் வந்து ஒரு பம்ப் மேப் ஒன்று கொடுங்க தண்ணி இதை வந்து நம்ம அந்த பம் அந்த ஸ்கே இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இதை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ஒரு 15 வைக்கலாம் இல்ல 15 வச்சிருவோம் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் நாம என்னன்னா இப்போ இது
இது இப்படி இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கணும். சோ நான் என்ன பண்றேன்னா ரெண்டு ஷேடு நான் இதல போடுறேன். மிக்ஸ் ஷேடர் போடுறோம். மிக்ஸ் ஷேடர் போட்டுட்டு ட்ரான்ஸ்பரண்ட்னு ஒன்னு இருக்கும், அதை எடுங்க. ட்ரான்ஸ்பரண்ட் பிஎஸ்டிஎஃப் அதை எடுத்து இது கீழே கொடுத்துருங்க. கலர்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம், கலர் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் என்ன பண்ணனா, இந்த விண்டோவில் வந்து என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இது ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ஃபா பிளான் எனேபிள் பண்ணிட்டு இந்த இது எனேபிள் பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் என்ன ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ராக்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ரெண்டர் வியூல நம்ம பார்க்கலாம் இத. இப்போ பாருங்க வெளியே உள்ள உங்களுக்கு அந்த இதுவும் தெரியும், உள்ள உள்ள அதாவது வெளியே உள்ள சர்ஃபேஸும் தெரியும், உள்ள உள்ள சர்ஃபேஸும் தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இதுல இந்த இதை வேணா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்க இதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஒரு கலர் ராம்ப் எடுத்துருவோம். சோ இந்த ஒரு ஒரு வீடு ஒன்று வரும்னு சொன்னோம்ல, அந்த வீடு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வீடை வந்து தனி பிளெண்டர் ஃபைல நம்ம பண்ணுவோம். தனியா ஒரு பிளெண்டர் ஃபைல பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுல அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கஷ்டம்ல, அதனாலதான் இதுல இதுல பாலி கவுண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுல, அதனால நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்படி இருக்கட்டும். இதுனா நமக்கு கரெக்டான அந்த ரேஷியோ கொடுக்குது. ஸோ இப்போ தண்ணி இருக்கு, கிரவுண்ட் இருக்கு, கேமரால தண்ணி தெரியலையா? ஓகே, நம்ம அதை கேமராவை நான் கரெக்டாக நான் தண்ணி தெரியற மாதிரி நான் செட் பண்ணுறேன். வீவு ஓகே. இப்போ நம்மளோட கேமரா வியூ படி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், அந்த சுடுகாட்டோட அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த முன்னாடி ஒரு இது வச்சிடலாம் நம்ம கேமரா கரெக்டாக அப்படி செட் பண்ணலாம் நாங்கள். ஓகே, கேமரா செட் பண்ணுறது இப்போ நமக்கு அவ்வளோ இதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம மாடலிங்கை பர்ஃபெக்டாக பண்ணணும்ல. ஸோ இப்போ பாருங்க கல் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த வீடு நம்ம பண்ணணும்ல, அந்த ஒரு ஹாண்டடான ஒரு வீடு மாதிரி செய்யணும். அந்த வீடை வந்து நம்ம எதில் செய்யலாம்னா இதில் செய்ய வேண்டாம், நம்ம புதுசாக ஒரு பிளெண்டர் ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் செய்யலாம். பட் அதை வந்து நம்ம அடுத்த டியூட்டோரியல் வீடியோ நம்ம பார்க்கலாம். லென்த் ஜாஸ்தி ஆகிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். நன்றி.